வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா நம்மளாலே ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4030 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே சைட்வேஸில் போயிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 4050 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க வியூ படி ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் மேலே வரும், ஒரு 3470-500 கிட்டக்க வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 4025 இருக்குது. 4025 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185.60 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 184 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 184 ஒரு சப்போர்ட் இருக்குது. 184 சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா இன்னமும் ஃபர்தராகவே வந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். ஸோ 184 பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 433.80 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயில் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அடுத்து ஃபுல் சைட்வேஸில் இருந்துச்சு. அடுத்து லைட்டாக இப்போ டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கீழே வரட்டு பார்க்குது. பட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட், ஒரு பையிங் சைடோ இல்லை செல்லிங் சைடோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ட்ரெண்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து காப்பரில் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ஒரு 435.50 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு அப்பர் சைடில் நல்ல பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா தான் வந்து இதனுடைய ஒரு பையிங் ட்ரெண்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக இருக்குது. 433 தான். ஸோ 433 ரேஞ்சு கிட்டே வரும்போது மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கனால 433 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீனில் தான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்டைலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.